அண்மை செய்தி, அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவரின் கூடுதல் மனு நாளை விசாரணைக்கு வரவுள்ளது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விசாரணைக்கு வர இருக்கிறது. இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. சையது, அதிமுக பொதுக்குழுவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தனி நீதியரசர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்துதான் அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அவர் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனுவில் கூறுவது என்னவென்றால், கடந்த ஜூலை 11 நடைபெற்ற பொதுக்குழுவில் இடைக்கால பொதுச் செயலாளராக தான் நியமிக்கப்பட்டதாகவும், பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய விருப்பத்தை புறக்கணித்து கட்சியினுடைய செயல்பாட்டை தடுக்கக்கூடிய வகையில் தனி நீதியரசருடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும், ஏற்கனவே பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கியது மட்டுமல்லாமல் அவர் வகித்த பதவியும் கலைக்கப்பட்டு விட்டதாகவும், அதிமுகவினுடைய பெரும்பான்மையினர் விருப்பத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று அவர் தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு மனுவில் தெரிவித்துள்ளார். மேலும் கட்சியினுடைய நிர்வாகம் தொடர்பான விவகாரங்களில் நீதிமன்றத்தினுடைய கருத்து தெரிவிக்க எந்த ஒரு அதிகார வரம்பும் இல்லை என்றும், இந்த தீர்ப்பானது கட்சியினுடைய செயல்பாட்டில் மட்டுமல்லாமல் பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய விருப்பத்தில் தலையிடுவதாகவும் அவர் தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு மனுவில் தெரிவிக்கிறார். மேலும் கட்சியானது, அதாவது அதிமுகவினுடைய கட்சியானது, ஒற்றை தலைமையை நோக்கி செல்லக்கூடிய நிலையில் இரட்டை தலைமை வேண்டும் என்று ஒரு தனிநபரினுடைய விருப்பத்தை பிரச்சாரம் செய்யும் வகையில் தனி நீதியரசர்களுடைய தீர்ப்பானது அமைந்துள்ளதாகவும், உட்கட்சியினுடைய செயல்பாடு குறித்து நீதிபதி சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இது நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டது அல்ல என்றும் அவர் தாக்கல் செய்த இந்த மேல்முறையீடு மனுவில் தெரிவித்துள்ளார். மேலும் ஜூலை 11 நடைபெற்ற பொதுக்குழுவை எதிர்த்த வழக்கில் ஜூன் 23 முன்னர் உள்ள நிலையே தொடர வேண்டும் என தனி நீதியரசர் தீர்ப்பு வழங்கியுள்ளதாகவும், இது மனுவில் கேட்கப்படாத கோரிக்கைகளுக்கு நிவாரணமாக தீர்ப்பு வழங்கியுள்ளார். இதற்காகவே இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனுவில் கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்துள்ளார். மேலும் ஜூலை 11 நடைபெற்ற அந்த பொதுக்குழுவில் 2460 உறுப்பினர்கள் கலந்து கொண்டது, எழுத்துப்பூர்வமான நோட்டு அளிக்க வேண்டியதில்லை என்ற கட்சி விதி மற்றும் பொதுக்குழுவிற்கே அதிகாரம் உள்ளது மற்றும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து பணியாற்ற முடியாத நிலை உள்ளது என்பன போன்ற முக்கிய விவகாரங்களை புறக்கணித்து தனி நீதியரசர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனுவில் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நடந்து முடிந்த பொதுக்குழுவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பானது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும், அந்த வழக்கானது செல்லத்தக்கதாக விட்டதாகவும் அவர் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனுவில் தெரிவிக்கிறார். மேலும் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் கட்சிக்கு எதிராக பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கை நீதியரசு தள்ளுபடி செய்திருக்க வேண்டும். ஆனால் பன்னீர்செல்வத்தினுடைய செயல்பாடுகளில் கட்சியினர் அதிருப்தியிலும் இருந்தனர். மேலும் ஒற்றை தலைமை வேண்டும் என்று திடீரென முடிவெடுக்கவில்லை என்றும் அவர் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனுவில் தெரிவிக்கிறார். மேலும் இருவரும் இணைந்து செயல்படாத ஒரு நிலையில் இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தனி நீதியரசனுடைய தீர்ப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனுவில் கோரிக்கையாக முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு மனுவானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் துரைசாமி மற்றும் சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயண் அவர்கள் ஆஜராகி பல்வேறு வாதங்களை முன்வைத்தார். அப்போது வைரமுத்து வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவை எதிர்த்தும் மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்ய உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதியரசர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனுவை விசாரணைக்கு பட்டியலிட பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கு விசாரணையுமே, அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாக்கல் செய்த இந்த மனுவை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் தற்போது நீதியரசர் தெரிவித்துள்ளார். சையத், பொதுக்குழு தொடர்பான வழக்கில் அதிமுகவின் எதிர்க்கட்சித் தலைவரின் கூடுதல் மனு நாளை விசாரணைக்கு வர இருப்பது தொடர்பாக நமது செய்தியாளர் மகேஸ்வரி விவரங்களை வழங்கினார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரி.